மோடி 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 இந்த மாதிரி பட்ட கோஷத்தை போட்டாங்க. அவங்க வந்து கலைஞர் டாக்டர் கருணாநிதி அது இதெல்லாம் சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு வரல. வீடன்னா ஏறு, 5 ரூபாய்க்கு துப்பு இல்லாமல் ஒரு டிக்கெட்ல ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் அங்கேருந்து கள்ளட்டை ஏறும் இந்த கருணாநிதி வீடையா? இல்லை, அந்த விபச்சாரிக்கிட்ட வந்து போயிட்டு அது பிறகு காசு கொடுத்துட்டு போயிட்டு எல்லா காரியமும் முடிஞ்ச பிறகு அந்த கொடுத்த காசை பிடிக்கிட்டு வந்த கருணாநிதி பீடையா மோடி போயிடு? அவ்வளோ ரோசம் உள்ளவங்க நீங்கள் வர, நாங்கள் போக மாட்டோம் அந்த நிகழ்ச்சியில், பிரதமர் மோடி இதில் நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு போக வேண்டியது. அங்கே போயிட்டு பாரத பிரதமர் எதுக்கு சொல்லணும், ஒன்றிய பிரதமர்னு சொல்ல வேண்டியது, அதுக்கு திராணியில இருந்து நம்ம முதலமைச்சருக்கு. அதாவது நீங்க வந்து என்ன மரியாதை கொடுக்குங்க தான் உங்களுக்கு கிடைக்கும், சரியா? இந்த இடத்துல அவமானப்படுத்தாதான் நான் நினைக்கல. அங்க யாரு பலசாலி, பிஜேபி இங்க இருக்கா இல்லையான்னு கேட்டீங்களா, அவங்களும் பிஜேபி இங்க இருக்குங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. வேணுக்குன்னே அவரை அவமானப்படுத்துற வகையில நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருந்தாங்க. குறிப்பாக ஒன்றிய அரசுன்னு எப்பெல்லாம் வந்து மு க ஸ்டாலின் வாசித்தாரோ, வாசிக்கத்தான் தெரியும் அதை ஒழுங்காக வாசிக்க மாட்டாரு, அதை வாசித்தாரோ, அப்பெல்லாம் வந்து இவங்க வந்து ஓடி ஒரு கத்து கத்துனாங்க. அங்க பாஜக தொண்டர்கள் இல்லைன்னா தேசியவாதிகள் எல்லாம் பார்த்துட்டு பழைய காலம் மாதிரி பேசாம அப்படி இருக்கிறதுக்கு என்ன காலம் மாறி போச்சு, அண்ணாமலை காலம் இருக்குது, அண்ணாதுறை காலம். இப்போ வந்து திருச்சியில வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தோன்னு வரவேற்றாங்க, வரவேற்றதுல இருந்து சம்பவம் ஆரம்பிச்சு. ஜெகத்ரட்சகன் வந்து சாராய ஆலை அனுமதியே வாங்காம தான் சாராய ஆலை நடத்திருக்கேன். எத்தனை பேர் நடத்திருக்காங்கன்னு தெரியல, அனுமதியே வாங்காம, அனுமதி வாங்கலன்னு சொல்லி ஒரு கொடி கம்பம் இவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வீட்டுக்கு முன்னாடி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்படி காரணம் சொல்லிட்டு அந்த ராத்திரியோடு ராத்திரியா ஜேசிபி அது இதெல்லாம் கொண்டு போய் புடுங்கினாங்க. நேட்டிவ் தமிழ் சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். வணக்கம். இப்ப நேற்று வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகம் வந்துட்டு போயிருக்காரு சார். இப்ப வரக்கூடிய தேர்தல் நேரத்துல முதல் ஆண்டுக்கு, அதாவது 2024 முதல் பயணமா தமிழகத்துக்கு வந்திருக்காரு, இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? முதல் பயணம், அதே சமயத்துல வந்து இந்திய அளவில் அவர் முதல் நலத்திட்டங்கள் தொடங்கி வச்சதும் திருச்சியில வந்து தான் தொடங்கியிருக்காங்க. 20,150 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வச்சிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே இந்த திராவிடிய மாடல், இந்த மாடலில் உள்ள ஆட்சியாளர்கள் அதுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குறவங்கெல்லாம் வந்து கோபேக் மோடினு போட்டாங்க. நல்ல காரியம், தமிழகம் தானே திறந்து வைக்க வர்றாரு. இந்த குறைஞ்சபட்சம் இது கூட எதிர்கட்சியாக இருக்கும்போது ஓகே, திமுக எதிர்கட்சியாக இருந்துச்சு, அங்கெல்லாம் அரசியல் பண்ணணும் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோம்னாரு மு க ஸ்டாலின், சரி ஓகே ஒழிஞ்சு போங்க விட்டாச்சு. இப்போ நீங்கள் ஆளுங்கட்சி முதலமைச்சருங்கிறதே அவங்களுக்கு என்ன தெரியல, ஆளுங்கட்சியில் தான் இருக்கும், ஆளுங்கட்சி தான் நாமங்கிறது கூட இந்த திமுக காரங்களுக்கு இன்னும் புரியலை. அதை விட கோபேக் மோடினு போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அவரை வந்து பீடை மோடி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. பீடைங்கிறத ஹிந்தியில் போட்டாங்க. இந்த பயனாட்டிக் மோடியா என்னதோ ஒன்று எனக்கே தெரில, ஹிந்தி தெரியாது போடாங்கிற கும்பல் இது. அப்புறம் அதுக்கு மட்டும் ஹிந்தியை எடுத்துக்கிட்டு வந்து போட்டு அவரை அசிங்கப்படுத்தி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் என்ன நடந்து போச்சுன்னா, இவங்க ஒவ்வொரு தடவை வரும்போதும் இதுக்கு முன்னாடி கருப்பு பல்லன் விட்டாங்க, அது விட்டாங்க, இது விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த நடிகர், இந்த நடிகர்கள் பாரதி ராஜா, இயக்குனர் இமயம், இதெல்லாம் சேர்ந்து கிடந்து எல்லாம் இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணாங்க, இதுமாதிரி செய்தாங்க. இப்போ அதுக்கு பிறகு ஆளுங்கட்சியான பிறகு கூட இந்த செஸ் போட்டி சென்னையில் நடக்கும்போது அந்த போட்டியில் கலந்துகிறதுக்கு பிரதமர் வந்த அந்த மேடையிலேயே வேணுக்குனே அவரை அவமானப்படுத்துகிற வகையில் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தாங்க. குறிப்பாக ஒன்றிய அரசுன்னு எப்பெல்லாம் வந்து மு க ஸ்டாலின் வாசித்தாரோ, வாசிக்கத்தானே அவர் பேச தெரியாது, வாசிக்கத்தான் தெரியும், அதை ஒழுங்காக வாசிக்க மாட்டார், அதை வாசித்தாரோ, அப்போல்லாம் வந்து இவங்க வந்து ஓடி ஒரு கத்து கத்துனாங்க. அந்த அளவுக்கு இந்த திமுக கொத்தடிமை ரவுடிகளெல்லாம் கொண்டு போய் உள்ள ஆக்குப்பை பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு தடவை இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு வகையில் பிரதமரை இழிவுபடுத்துறத நினைச்சிக்கிட்டு இவங்களை இழிவுபடுத்திக்கிட்டாங்க. அப்படி இவங்க தராதரம் என்னங்கிறது தெரியப்படுத்திட்டே இருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா, அதே மாதிரி இப்போ நேற்றுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சியில் வந்து அந்த குறிப்பாக விமான நிலையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அதை வந்து திருச்சியில் வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோன்னு வரவேற்றாங்க, வரவேற்றதுலேருந்து சம்பவம் ஆரம்பிச்சுது அப்படின்னா வெளியே வந்த வரும்போதே அங்கேயே வந்து ரெண்டு தரப்பில் நின்றுட்டாங்க. மோடியும் வர்றாரு, இவர் மோடியை பிரதமரை வரவேற்கிற முதலமைச்சரும் நிற்கிறாரு. அவங்க முதலமைச்சருக்கு ஆதரவான திமுக ஆட்கள் வழக்கம் போல எல்லா அமைச்சர்களும் அவங்க இவங்கெல்லாம் கொண்டு ஆளை திரட்டி விட்டுருக்காங்க, இவங்கெல்லாம் அங்கே நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள், தேசியவாதிகள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து பிரதமர் மோடியை வரவேற்கிற விதமாக பாரத் மாதா ஜெய்,
மோடி இந்த மாதிரிப்பட்ட கோஷத்தை போட்டாங்க. அவங்க வந்து கலைஞர் டாக்டர் கருணாநிதி அது இதெல்லாம் சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு வரல. அங்கே வந்து அடி வாங்கி போச்சுது அவங்களுடைய இது, கை அந்த பக்கம் சரிஞ்சு போச்சுது. அவங்களால ஒரு லெவலுக்கு மேலே ஈடு கொடுக்க முடியலை. அதே மாதிரி நீங்கள் அதே திருப்பி அந்த பாரதிதாசன் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் கலந்துட்டு பட்டமளிப்பு விழா இதெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏர்போர்ட்டில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் ஒரு புது முனையத்தெல்லாம் தொடங்கி வச்சு அதில் பேசும்போது அதில் தான் இந்த 20,150 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களெல்லாம் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வச்சார். பல்வேறு திட்டங்கள் முடிஞ்சதையும் திறப்பு விழா தொடங்கி வச்சார். ரயில்வே திட்டங்கள் எல்லாம் நிறைய இது பண்ண, தூத்துக்குடி ரெட்டை ரயிலெல்லாம் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சராக இருக்கும்போது போடப்பட்டது, அப்போ நிதி ஒதுக்கி அதுலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது, அதெல்லாம் இப்போ முடிச்சு திறந்து வச்சாங்க. இது பல திட்டங்கள்லாம் தொடங்கி வந்து தமிழர்களுக்காக பண்ணாங்க. ஓகேங்க சார், இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து பேச வரும்போது மோடி மோடின்னு கோஷம் போடுறாங்க. இது வந்து அவர் பேச ஆரம்பிக்கும் போது பாஜகவினர் வந்து மோடி மோடின்னு கோஷம் போடுறது வந்து முதல்வர் வந்து அவமானப்படுத்துற மாதிரி இது இல்லையா? இவர் அவமானப்படுத்தணும் தானே செய்யணும். நீங்க வந்து ஒரு தமிழக முதல்வர், இது அவருக்கான கௌரவங்கிறது அந்த இடத்துல இல்லையா? அதாவது நீங்க வந்து என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும், சரியா? இந்த இடத்துல அவமானப்படுத்தாதான் நான் நினைக்கல. அங்க யாரு பலசாலி, பிஜேபி இங்க இருக்கா இல்லையான்னு கேட்டீங்களா, அவங்களுக்கு பிஜேபி இங்க இருக்குங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. நீங்க எப்படி வந்து அந்த செஸ் ஒலிம்பியாட் நடக்கும்போது சென்னையில வந்து அவர் பேசும்போதெல்லாம் இடையூறு பண்ணி, அதாவது எந்த இடத்துலலாம் பிரிவினைவாதத்தை தூண்டுற வார்த்தை வேற. அது நீ ஒன்றிய அரசுன்னு சொல்றது எதுக்கு, என்ன தேவை வந்து போச்சு? கருணாநிதி இதை பயன்படுத்தலையே. 5 தடவை முதலமைச்சராக இருக்கும்போது அவரு எந்த இடத்துலையுமே வந்து ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை எதிர்கட்சியா இருக்கும்போது அவர் பயன்படுத்தவே இல்லையே. அதாவது அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடுன்னு சொன்னது அண்ணாதர அவரு காலம். அப்புறம் அவர் முதலமைச்சர் ஆன பிறகு அதெல்லாம் கைவிட்டுட்டாங்க. எங்களுக்கு வந்து தேசியம் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான் பண்ணாங்க. காலத்துக்கு தகவல் மாறிட்டாங்க. ஆனா அதுவே கருணாநிதி காலத்துல எந்த இடத்துலயுமே வந்து பண்ணலை. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆட்சியை கலைச்சி விடுவாங்கன்னு தெரியும், அதனால அவர் அதை பண்ணலை. இப்போ இவருக்கு வந்து எழுதி சொல்லி கொடுத்தவன் எவனும் தெரியும், எந்த மடப்பையும் சொன்னாலும் தெரியல. நீங்கள் தைரியமாக சொல்லுங்க, இவரும் சொல்லிட்டார், சொல்லிட்டு போனார், கண்டுக்கலை. மேலே பிரதமர் வந்து ஒரு மனசாட்சி உள்ளவர், சரி ஜனநாயகத்தை ரொம்ப மதிக்கக்கூடியவர், அதனால பிரதமர் நரேந்திர மோடி கண்டுக்காமல் அப்படியே போனார். ஆனாலும் தொண்டர்கள் எல்லாம் அப்படியே தான் இருப்பாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? எல்லாருமே வந்து மோடி மாதிரியும் மகாத்மா காந்தி மாதிரியும் நீங்கள் என்ன வேணாலும் சேட்டை வாரி பூசுவீங்க. பாருங்க, பிரதமர் வராரு, அவரை வந்து பீடை மோடின்னு சொல்கிறீங்க, சொல்லி ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பண்ணது இது அவமதிக்குதா இல்லையா? பீடன்னா யாரு சார்? பீடன்னா யாரு? 5 ரூபாய்க்கு துப்பு இல்லாம ஒரு டிக்கெட்ல ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க துப்பு இல்லாம அங்கிருந்து கள்ளட்டை ஏறு வந்த கருணாநிதி பீடையா? இல்ல அந்த விபச்சாரிகிட்ட வந்து போயிட்டு அது பிறகு காசு கொடுத்துட்டு போயிட்டு எல்லா காரியமும் முடிஞ்ச பிறகு அந்த கொடுத்த காசை பிடிங்கிட்டு வந்த கருணாநிதி பீடையா? மோடி பீடையா? இல்ல வளர்த்த மகளையே கல்யாணம் பண்ண ஈவே ராமசாமி பீடையா? இல்ல மோடி பீடையா? யாரு பீடை? இப்போ வார்த்தையை பயன்படுத்தும் போது யோசிச்சிருக்கணுங்களா? இதெல்லாம் போட்டு வந்து நீங்க பண்ணுவீங்க, அங்க பாஜக தொண்டர்கள் இல்லைன்னா தேசியவாதிகள் எல்லாம் பார்த்துட்டு பழைய காலம் மாதிரி பேசாம அப்படி இருக்கிறதுக்கு என்ன காலம் மாறி போச்சு? அண்ணாமலை காலம் இது, அண்ணாதுறை காலம் இல்லை. அதனால அடிச்சு துவசம் பண்ணிட்டாங்க. இவரை பேச விட மாதிரி வந்து எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல, யாரும் சொல்லிங்க. ஆனா சென்னையில வந்து மா சுப்பிரமணியம் உட்பட அமைச்சர்கள் எல்லாம் சொல்லி ட்ரைனிங் கொடுத்து திமுக காரணம் ஒன்று உள்ள உட்கார வச்சு இதெல்லாம் பண்ணினாங்க, கூத்து நடத்தினாங்க. ஆனா திருச்சியில நடந்ததுல அப்படி இல்லை, அவங்களா ஒரு இதில் ஆரம்பிச்சுட்டாங்க, மோடி மோடி மோடி. அது வந்து நிகழ்ச்சியில ஆரம்பிக்கும் போது அது காரணமும் திமுக காரன் தான், உள்ள கடந்த திமுக காரன் சும்மா கிடக்கணும்ல, அவங்க பாட்டுக்கு ஸ்டாலின் வாழ்க கருணாநிதி வாழ்கன்னு ஆரம்பிச்சாங்க, மோடி மோடி மோடின்னு ஆரம்பிச்சுட்டாங்க, பாரத் மாதாக்கு ஜெயினு போட ஆரம்பிச்சாங்க. அதை ஸ்டாலின் பேசும்போதும் அதே இதை செய்தாங்க, இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அது மாதிரி கடைசியில் அதுலயும் யாரு அமைதிப்படுத்தினது? அது பிரதமர் தான், ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கிருந்து நம்ம முதலமைச்சர் போட்டோம், எங்கேயாவது திருநெல்வேலிக்கோ துவாயந்தூருக்கோ போட்டோம், அன்னைக்கு என்ன நடக்குன்னு பாருங்க. கோபக் தத்தினி போடுவாங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? நேத்தையே போட்டாங்க, போடா தத்தினியெல்லாம் போட்டாங்க. இருந்தாலும் அதை பெருசாக ட்ரெண்டிங் பண்ணலை, ஒரு ஆரம்பித்தாங்க ஆனால் அதை விட்டுட்டாங்க. இந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் இனிமே அது நடக்கும். இந்த கோபேக் ஸ்டாலின் போடுவாங்க, போக பேக் நீங்கள் எந்த லேஞ்சுக்கு கீழே இறங்குறீங்களோ இப்போ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு வந்து செக்ஸ் வீடியோ அண்ணாமலைன்னு போட்டாங்க, அண்ணாமலைக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? பிஜேபியில் ஏதோ ஒருத்தன் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தப்பு, இப்போ ஒரு அமைப்போ ஒரு தனிநபரோ 100% பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கு ஆள் இருக்கதா எனக்கு தெரியல, இருக்க முடியாது, ஏதாவது குறைபாடுகள் இருக்கும். அதுமாதிரி பாஜகங்கிறது ஒரு அமைப்பு ஒரு கட்சி, எவ்வளவு தானே அரசியல் கட்சி,
அதுல எவனாவது ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிருப்பான், பண்ண மாட்டான்னு சொல்ல முடியாது. 100% பர்ஃபெக்டா தான் இருக்க முடியாது, அப்படிலாம் இருக்க முடியாது சார். நிறைய பேர் திமுக இருந்து வந்தாலதான் பிஜேபியில இணங்கி இருக்காங்க. நானே திமுக தான் அடிப்படையில. எங்க அப்பாவும் எங்க பெரியப்பாவும் தான் பல இடத்துல சொல்லிட்டேன், இதுதான் திருப்பி சொல்லுவோம், நல்ல விஷயம் தான் அது. எங்க அப்பா சின்னப்பா நாடார், பெரியப்பா செல்லவடிவு நாடார், ரெண்டு பேரும் தான் குமாரபுரம் தோப்பூருங்கிற எங்க ஊரு கிராமத்துல ராத்திரி 12 மணிக்கு மேல ஊர்ல மையப்பகுதியில் நின்ன ஒரு அரச மரம், நான் பிறக்கும் போது அந்த மரம் இல்லை, அரச மரத்துல மேல ஏறி கொடியை கட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. மறுநாள் காலையில முழுக்க காங்கிரஸ் கோட்டையா இருந்த காலம் அது, பழைய காலம் இது. அதான் எங்க அப்பா காலம்னு அவங்க இளைஞராக இருக்கும்போது நடந்த விஷயம். முதல்ல திமுக கொடியை எங்க ஊர்ல கெட்டினாலே இவங்க தான் ஏத்தினாலே, ஏத்தனா கொடியை கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அதை தூக்கி எல்லாம் வெளியே போட்டிருக்காங்க, எடுத்து போட்டிருக்காங்க. ஊர் பெரிய பரபரப்பா இருக்கு, பெரிய பிரச்சனையா இருக்கு, ஆனா யாரு ஏத்தனாலே அது தெரியாது. 2 மாசம் கழிச்சுதான் சின்னப்பா நாடாரும் செல்லவடி நாடாரும் தான் இந்த வேலையை செய்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க திமுகவில் தீவிரமாகி வீட்டில் ஊரில் கொடி கட்டுறது, சில பப்போ பெரியப்பா தியேட்டர் ஓனர் ஆகிட்டாரு. அதனால ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் பண்ணுவார். கீதா ஜீவன் இருக்காங்களா, அவங்க அப்பா இருக்காரு பெரியசாமி, அவரும் எங்கள் பெரியப்பா செல்லவடிவு நாடார, ரெண்டு பேரும் நல்ல நட்பு ரீதியான ஆட்கள் தான். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, திமுகவில் இருந்தால் நிறைய பேர் பிஜேபிக்கு வந்துட்டு இருக்காங்க. என்னைக்கு இந்த திராவிடியா மாடல் வந்து இந்து விரோத தேச துரோகம்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு நம்ம மாறிடும், அவ்வளோதான். காலேஜ் போகிறது வரைக்கும் நான் இல்லை இதெல்லாம் இங்கே பெரியப்பா இல்லை பண்ணுறாரு அதை நாங்கள் செய்துட்டு இருப்போம், அப்படிதான் பண்ணணும். ஆனால் அதுக்குலாம் தெரிஞ்ச பிறகு தான், ஆகா இது ஒரு தேச துரோக கும்பல், இது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன கும்பல், இது அதுல இருந்து வந்த வழித்தோண்டல்கள், இது என்னைக்கும் தேச துரோகமாக தான் இருக்கும், இந்து விரோதமாக தான் இருக்கும், நம்ம நாட்டு கலாச்சாரத்தை மதிக்காது, அப்படிலாம் தெரியும் போது தான் ஓகே நம்ம கொஞ்சம் புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்ச பிறகு அது வேண்டான்னு வந்து அதுமே தான். இப்பவும் பிஜேபியில நிறைய மற்ற கட்சிகள்ல இருந்தா நிறைய பேர் வராங்க. அதுல எத்தனை பேர் நல்லவன், எத்தனை பேர் ரொம்ப 100% ஒழுக்கமானு பார்த்து ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் கட்சியில சேர்ப்பாங்க. ஒரு மிஸ்டுக்கார கொடுத்தா ஒவ்வொரு சேர்ந்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான். ஏதோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு தப்பு நடந்ததுன்னா அந்த தப்பை நியாயப்படுத்தி யாராவது செய்தாங்களா அதை சொல்லுங்க. நீங்க இப்ப எங்க அப்பா தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா தப்பு அப்பா செய்ததுனால எங்க அப்பா செய்துட்டாரு, அதனால தப்பு தப்பு அது தப்பு கிடையாது நியாயம் அப்படின்னு நான் ஏத்துக்கிட்டேன்னா அப்ப நீங்க என்ன குறை சொல்லலாம், தப்புனா தப்பு தானே, அது யார் பண்ணலன்னு. அப்ப நீங்க சம்பந்தமே இல்லாம செக்ஸ் வீடியோவுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம், அண்ணாமலை செக்ஸ் வீடியோன்னு போட்டு ஒரு ஹேஷ்டாக கிரியேட் பண்ணி பண்ண ஒரு கேடுகட்ட ஜென்மங்கள் தானே இவங்க. திமுகங்கிற அதானே பண்ணாங்க, அதை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ இங்க நீங்க பிரதமர் அங்கிருந்து வரும்போது இப்படி எல்லாம் சாடிஸ் மோடி, அப்புறம் வந்து என்னது பன்னாட்டிக் மோடி இதை போட்டு, அதான் சொன்னேன் இதுல பீடை மோடி இதெல்லாம் போட்டு எல்லாம் அது விளக்கம் வேற தமிழ்ல கொடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் போட்டுக்கிட்டு அங்க போய் நின்று கை கொடுத்துட்டு எதுக்கு நீங்க போனோம், அவ்வளவு ரோசம் உள்ளவங்க நீங்க வர நாங்க போக மாட்டோம் அந்த நிகழ்ச்சியில, பிரதமர் இதுல நிகழ்ச்சியில வந்து நாங்க கலந்துக்க மாட்டோம்னு போக வேண்டியது. அங்க போயிட்டு பாரத பிரதமர் எதுக்கு சொல்லணும், ஒன்றிய பிரதமர்னு சொல்ல வேண்டியது, அதுக்கு திராணியில நம்ம முதலமைச்சருக்கு அங்க போய் ஒன்றிய பிரதமர்னு சொல்ல வேண்டியதானே. ஒன்றிய வந்து வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கீங்களா, ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அரசு, அப்ப ஒன்றிய பிரதமர் மட்டும் எப்படி பாரத பிரதமர் ஆயிட்டாரு, அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் கூட இவர் எழுமூர்ல வந்து ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆமா அதான் ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். எழுமுருகன் மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர், ஆனா பிரதமர் வந்து மத்திய அரசு மத்திய அரசுக்கு தானே அவர் பிரதமர், இந்த நாட்டுக்கு தானே பிரதமர், அவர் என்ன பாரத பிரதமர், அவரே ஒன்றிய பிரதமர் சொல்ல வேண்டியது. உங்களுக்கு துணிச்சல் இல்ல, திராணி இல்ல, அப்ப அது வந்து கரெக்டா உங்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குல்ல அதுல, அப்ப ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும். நான் ஒன்றிய அரசுன்னு சொன்னேன், அதே மாதிரி நான் இதையும் சொன்னேன், ரெண்டையும் தான் நான் சொன்னேன்னு சொல்லணும்ல, அதுதான். ஏன் இல்லைன்னா இந்த ஜிகாதிகள் இருக்காங்கல்ல முஸ்லீம் பயங்கரவாத கும்பல், அது வந்து ஓட்டு போடாது உங்களுக்கு திமுகவுக்கு பயம் இல்ல. கிறிஸ்தவ இந்த மதமாற்ற கும்பல், இந்த மிஷினரி கும்பல் இருக்குல்ல, சாதாரணமான கிறிஸ்தவ முஸ்லீம்களை விட்டுருங்க, அவங்க தேசியவாதிகள் அவங்கள விட்டுருங்க. ஆனா அவங்கள மூளை செய்து செய்துட்டு இருக்காங்கல்ல, இந்த தவறா வழி நடத்திட்டு இருக்காங்கல்ல, இந்த கும்பல் உங்களுக்கு ஓட்டு போடாதுன்னு நினைக்கிறீங்க. அதனால நான் வந்து ஒன்றிய அரசுன்னு நான் சொன்னேன், பிரதமரை சொல்லும்போது நான் வந்து இப்படி சொன்னேன்னு சொல்லி பூசி மொழிகிறத வேண்டிய அவர் சொல்லியிருக்காரு, நான் புரிஞ்சு நான் அப்படிதான் அதை எடுத்துக்கிட்டேன். எது எப்படியோ திருச்சியில வந்து ஒரு பெரிய திருப்பம் கரெக்டா போட்டு தள்ளிட்டாங்க. அங்க இருந்ததுல வந்து இது ஆளுங்கட்சிங்கிற மாதிரியே கேள்வி, தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியா பாஜக ஆளுங்கட்சியாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனா பிரதமர் வந்து அவருடைய பெருந்தன்மை மிக்கவர், அதனால அவர் வந்து இந்த மாதிரிப்பட்டதை வந்து விரும்பலை, அவர் உண்மையிலேயே விரும்பலை, அதனால அமைதினாரு, அவரை சொல்றதை கேட்டுட்டு எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்தாங்க. இல்லைன்னா நிறைய பேர் பேசியிருக்கே மாட்டார், முதலமைச்சர் பேசியிருக்கவே முடியாது, பேசி முடிச்சிருக்கவே முடியாது, பாரத் மாதா பேசுன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு பெரிய திருப்பம்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியை விட பாஜக தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா இவங்க சொன்னாங்க, ஆனா அதே நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சியில ஆளுங்கட்சியில உள்ள எத்தனை அமைச்சர்கள் கலந்துட்டாங்க அதுல, அப்புறம் லோக்கல்ல திருச்சியில உள்ள எம்பிக்கள் எத்தனை பேர் கலந்துட்டாங்க, திருச்சி அது திருநாவுக்கரசு கூட மேலையில தான் உட்கார்ந்துருந்தாரு காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர். அதே மாதிரி எதிர நீங்க கீழே உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் பாருங்க, லோக்கல்ல உள்ள எம்எல்ஏக்கள் ஆரோக்கியராஜ் அந்த இனிகோ இருதயராஜ் இந்த எம்எல்ஏல இருந்து பல எம்எல்ஏக்கள்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் முடியலையே, அவங்களால ஈடு கொடுக்க முடியலையே. அதாவது எதையும் எதிர்பார்க்காம தேசமே தெய்வம்னு நினைச்சிட்டு இருக்கமே களத்துக்கு வந்தோம்னா என்ன நடக்குங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாங்க, பண்ணிட்டாங்க.
ஒரு சின்ன சாம்பிள் இது, ட்ரெய்லர் அப்படி எடுத்துடுங்க. இன்னும் வரக்கூடிய வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். முன்னாடியே சொன்னார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அண்ணாமலை ஐபிஎஸ்ஐ சொன்னார், தெளிவாக சொன்னார், நீங்கள் வந்து கோபேக் மோடின்னு ரன் பண்ணிங்கன்னா நாங்கள் திருப்பி ரெண்டாவது கோபேக் ஸ்டாலின் வந்து சென்னை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு சொன்னார். எங்கே போனாலும் கோபேக் ஸ்டாலின் போடணும்னு சொல்லி டீசெண்டாக சொன்னார். ஆனால் வந்து நேற்றுக்கு ஆரம்பித்தது எப்படின்னா தத்தி போடா தத்தி எல்லாமும் ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நல்லது கிடையாது, இதை தொடக்கணும் நீங்கள் தானே, இன்னும் நீங்கள் தான் அதுக்கு அனுபவிக்கணும், குறை சொல்ல முடியாதுல்ல. அதனால் நிறைய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இதே ஒரு சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அளவுக்கு தமிழகத்தில் பாஜகவுக்கு ஆதரவு பெருகிருக்கு, குறிப்பாக அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகு. அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜக தமிழக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தினுடைய பாஜக மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. ஒரு ஆளுங்கட்சியை துணிஞ்சு எதிர்க்கிற, எதிர்த்த மட்டும் இல்லை அவங்கள முறியடிக்கிற அளவுக்கு நேற்றுக்கு நடந்திருக்கு அப்படின்னா இது பெரிய விஷயம். ஆனால் யாருமே விவாதிக்க மாட்டாங்கல்ல, கொத்தடிமை இது மீடியாக்கள் தானே. கோபாலபுரத்துக்கு கொத்தடிமை மீடியா, இல்லைன்னா அண்ணா அறிவாலயத்துக்கு கொத்தடிமை மீடியா, இல்லை அப்படின்னா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், இல்லைன்னா இது ஊடகவியலாளர்கள், எல்லாமே ஸ்வீட் பாக்ஸ் இதாக இருக்கனால, அங்கேருந்து ஸ்வீட் பாக்ஸ் வந்தோன்னா அதுக்கு தக்கவார் பேசிகிட்டு இருக்கனால அவங்களால இதை விமர்சிக்க முடியலை. அப்படி தான் எடுத்துக்க முடியாது. ஆனால் உண்மை தான், நிஜத்தை நீங்கள் மறைக்க முடியாதுல்ல, மூடி போட்டால் மறைக்க முடிய முடியாது. ஸோ ஓகேங்க சார், இப்போ வந்து நேற்று வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது எப்பயும் வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபா, அதாவது கடந்த வருடம் கொடுத்தக்கூடிய அந்த 1000 ரூபா அதில் இடம்பெறல அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை உங்களுக்கு கிளம்பியிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சர்ச்சைன்னா அது உண்மை தானே. அதாவது அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க வந்து 2000 ரூபா கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பொங்கல் தொகுப்புன்னு சொல்லி ஒரு 22-32 பொருட்களெல்லாம் கொடுத்து அந்த பொங்கல் வைக்கிறத பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு, அதாவது நோக்கம் என்ன அப்படின்னா ஏழைகள் இருப்பாங்க, வசதியான காசு பிரச்சனை இல்லை, ஏழை மக்களுக்கு வந்து காசு ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனை. கிராமப்புறத்தில் ரொம்ப ரொம்ப அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு அந்த பொங்கல் தினத்தை வந்து சிறப்பாக கொண்டாடுறதுக்கு வழிவகை செய்கிற வகையில் இவங்க வந்து ஒரு 2000 ரூபா பணமும் கொடுத்து, அப்புறம் 1 கிலோ அரிசி, பச்சரிசி, அப்புறம் வந்து வெல்லம், இதே எல்லாமே சர்க்கரை இதெல்லாமே கொடுத்தாங்க, மற்ற பொருட்களும் கொடுத்தாங்க. கொடுத்து அதை வந்து என்ன பண்ணாங்க, பண்ணும்போது அன்னைக்கு வந்து மு க ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, அன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்தார், அன்னைக்கு என்ன சொன்னார் அப்படின்னா 2000 ரூபா பத்தாது, அது ஒரு 5000 ரூபா கொடுக்கலாம், 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார் 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். எது அவர் மட்டும் சொல்லலை, அவங்க கூட்டணியில் உள்ள எல்லா கொத்தடிமை கட்சிகளும் இதை தான் சொல்லிச்சு, 5000 ரூபா கொடுங்க. இன்னும் நிறைய கதைகள் சொன்னாங்க, இந்த ரூபாயை மட்டும் பேசுகிறதுனால சொல்கிறேன். ஏன்னா 2000 ரூபா பத்தாது, 5000 ரூபா கொடுங்க, நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, அதை ஒரு 5000 ரூபாயா கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறேன். இப்படியெல்லாம் ஏக்கியான பேசினவர் தான் இன்றைக்கி முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருக்கார். போன வருஷம் 1000 ரூபாயாவது கொடுத்தார், இந்த வருஷம் 1000 ரூபாயும் இல்லை, 1000 ரூபாயும் நிப்பாட்டி விட்டாங்க. நிப்பாட்டிட்டு கரும்பு, அப்புறம் வந்து இது வெல்லம் சர்க்கரை, அப்புறம் வந்து 1 கிலோ அரிசி, இந்த மாதிரி ஒரு 4-5 பொருட்களை வந்து அரசாணையில் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதில் 1000 ரூபா மிஸ்ஸிங் அப்படியே சைலண்ட்டாக கட் பண்ணி விட்டுட்டாங்க. இது இப்போ இன்னைக்கு தான் பேசுபோடு பொருளாக ஆயிருக்கு, பேச ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும். கடுமையான எதிர்ப்பு இல்லை இருந்துகிட்டு இருக்கு, எல்லாருமே எதுக்கு தான் சொல்கிறேன், ஏன்னா சும்மா இருந்தாலும் தூண்டி விட்டது யார், நீங்கள் தானே ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நீங்கள் கொடுக்கலன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லை சார், மற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி ஊக்கத்தொகை எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பல அமைச்சர்கள் சொல்கிறது வந்து தமிழகம் முதலிடம், தமிழகம் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், அதாவது மற்ற மாநிலங்களில் ஊக்கத்தொகை கிடையாது, மற்ற மாநிலத்தில் எந்த மாநிலத்திலும், இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்திலுமே வந்து அரசாங்கம் வந்து சாராய கடை நடத்தவே இல்லை. பல மாநிலங்களில் சாராயம் நடக்குது, ஆனால் தனியார் தான் நடத்துவாங்க, கவர்மெண்ட் நடத்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் கவர்மெண்ட்டே நடக்கும், கவர்மெண்ட்டே வடித்து கவர்மெண்ட்டே நடக்கும். அதே மாதிரி திமுககாரன் அவ்வளோ பேரும் இங்கே தான், ஆளுங்கட்சிக்காரன் அவ்வளோ பேரும் வந்து இங்கே இப்போதைக்கு அவ்வளோ பேரும் சாராய ஆலயம் தான் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜெகத்ரட்சகன் வந்து சாராய ஆலை அனுமதியே வாங்காமலாம் சாராய ஆலயம் நடத்தியிருக்காங்க. எத்தனை பேர் நடத்தியிருக்காங்கன்னு தெரியல, அனுமதியே வாங்காமல், அனுமதி வாங்குறேன்னு சொல்லி ஒரு கொடி கம்பம் இவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வீட்டுக்கு முன்னாடி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்படி காரணம் சொல்லிட்டு அந்த ராத்திரியோடு ராத்திரியாக ஜேசிபி அது இதெல்லாம் கொண்டு போய் பிடுங்கினாங்க. ஆனால் ஒருத்தர் திமுகலேருந்து ஒருத்தர் ஒரு பெரிய சாரை எத்தனை ஆலை நடந்தது, டிஆர் பாலுக்கு வீட்டில் ரைடு நடத்தினா தான் அந்த ஆலை எத்தனை சாரை ஆலை அனுமதி வாங்காமல் நடத்திட்டு இருக்காருன்னு தெரியும். இதுவே எல்லாரும் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால் இவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நம்பர் 1 மாநிலம்னு சொல்லி இந்த லட்சணத்தில் தமிழகம் வந்து நம்பர் 1 மாநிலம், இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம்ங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்பர் 1 மாநிலம் தான் உண்மையிலே, என்ன ஆச்சரியமாக இருக்கா, உண்மையிலே நம்பர் 1 மாநிலம், கடன் வாங்கினதில் இந்தியாவில் தமிழகம் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன டேட்டா உங்களுக்கு தரேன், இவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க,
ஆட்சிக்கு வரும்போது அதிமுக ஆட்சியில நிறைய கடன் வாங்கிட்டாங்க, 570,000 கோடி கடனை அந்த நாட்டை தமிழகத்தை கொண்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கு மேலையும் 125,000 ரூபாய் கடனாளியாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனேயே இவங்க செய்த முதல் ஒரு வேலையில் முக்கியமான வேலை ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதாவது அதிமுக இதுக்கு முந்தின ஆட்சியில் வந்து இவ்வளவு ரூபா வந்து கடன் வாங்கியிருக்காங்க, எல்லாத்தையும் சீரழிச்சிட்டாங்க, அந்த பொருளாதாரத்தை நாசம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. சொல்லிட்டு ரகுராம் ராஜன் இருக்கார்ல, அவர் வந்து அதாவது ரிசர்வ் பேங்கினுடைய முன்னாள் கவர்னர், மிகப்பெரிய நம்பர் ஒன் தேச துரோகி என்கிட்ட கேட்டிங்கன்னா, அதாவது மிகப்பெரிய போஸ்ட் அது, ஏதாவது நம்ம பயன்படுத்துகிற நோட்டில் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு தகுதியான ஒரு நோஸ்ட். இந்த ஆளுந்து இப்போ எங்கே போய் இடக்கார் இருந்தாலும் அமெரிக்காவில் போயிருக்க, யாராவது ஒருத்தர் அமெரிக்காவில் போய் வேலை பார்ப்பாங்களா? இந்த நாட்டுக்கு மேலே விசுவாசம் இருந்து எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னா, இந்த நாட்டில் இந்த இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு திருடன் இருக்காங்கல்ல, அந்த விஜய் மல்லையிலேருந்து போன அத்தனை பேரும் கடன் கொடுத்தது இவன் இந்த ஆளுக பீரியடில் தான். இவர் கவர்னராக இருக்கும்போது இந்த பி சிதம்பரம்னு ஒருத்தர் கிடக்காருல, இவர் சொல்லி நிதியமைச்சராக இருந்து இவர் சொல்லி சொல்லி தான் எல்லாம் கொடுத்தாங்க. பழியாக இருக்குது மோடிக்கு மேலே, மோடியே அவருக்கு கடன் கொடுத்தாரு. விஜய் மல்லையா என்ன சொன்னோம்னா காங்கிரஸ் எம்பி, அது எத்தனை பேருக்கு தெரியும், காங்கிரஸினுடைய எம்பி அவர், நியமன எம்பியில் அவர் எம்பி, காங்கிரஸ் எம்பியை போட்டதே காங்கிரஸ் கட்சிக்காரங்க, கடன் கொடுத்தது காங்கிரஸ் கவர்மெண்ட், கொடுக்க சொன்னது பி சிதம்பரம், இவர் மட்டும் கிடையாது, எக்கு தப்பா எல்லாத்துக்கும் நீ ஒரு ஃபோன் பண்ணா ஒரு லோன் அவ்வளோதான். இப்படியெல்லாம் கொடுத்து சீரழிக்க காரணமாக இருந்தது இந்த ரகுராம் ராஜன். அந்த ஆளை கொண்டு போய் அதெல்லாம் சீரழிக்கிறதுக்காக வேண்டி அந்த பதவியில் கொண்டு உட்கார வச்சு, இப்படி தமிழகத்தில் வந்து இந்த கல்வி திட்டங்களை வகுக்கிறதுலேருந்து இந்த லியோனி திண்டுக்கல் லியோனிலேருந்து இந்த பாதிரியாரெலாம் கொண்டு, இந்த ஏற்காடு பாதிரியாரெலாம் கொண்டு போய் நம்மளுடைய அந்த டிஎன்பிசியில் கொண்டு போய் ஒரு உறுப்பினராக போட்டு வச்சுருக்காங்க. என்ன நோக்கம் அது? சீரழிக்கணும் அவ்வளோதான். இங்கே வந்து வேறு இந்துக்காரன் இவனும் வேலைக்கு போகாது, இந்துக்காரன் இவனும் முன்னேறக்கூடாது, இந்துக்காரன் அவ்வளோ சீரழிக்கணும், இந்த இந்து கலாச்சாரம் இருக்கக்கூடாது, கல்வி திட்டத்தில் எதுவுமே வந்து நம்ம நாட்டை பற்றி எதுவுமே வரக்கூடாது, எல்லாமே நாட்டுக்கு எதிரான வரணுன்ற நோக்கத்தில் திட்டமிட்டு இதேமாதிரி தான் நம்ம பொருளாதாரத்தை நாசம் பண்ணுறதுக்கு வேண்டிய வச்சால தான் ரகுராம் ராஜன் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஆட்களை வச்சு வச்சுருந்தாங்க. இவர் போய் அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து ரகுராம் ராஜன், அப்புறம் வந்து எஸ்தர் டப்ளோ, அதாவது சர்வதேச அளவில் உள்ள மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் இவங்க எல்லாம், ஷான் திரே, அரவிந்த் சுப்பிரமணியன், அப்புறம் எஸ் நாராயணன், இவங்களெல்லாம் ஆலோசனை குழு, பொருளாதார நிபுணர்கள் ஆலோசனை குழுன்னு ஒன்று ஆரம்பித்து அதில் இவங்களெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த குழு இப்போ எங்கே இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஏன் கேட்குறேன்னா, தமிழகத்தில் இன்றைக்கி உள்ள கடன் எவ்வளோ தெரியுமா? அப்படியே வாங்க, அதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா 2024 இந்த வருஷம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் 726,000 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் கடன் வரும் அப்படின்னு சொல்லி கணிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த 24 பிறந்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைய நிலவரப்படி 753,000 கோடி கடன் வரும்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து 26,000 53,000 மாறிடுது. இது வந்து எது வரைக்கும்? மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் உடைய நிலவரம். இந்த லட்சணத்தில் இன்னும் ஒரு 3 மாதம், ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு 37,000 ரூபா கடன் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ரிசர்வ் பேங்கில் அனுமதி வாங்கி பத்திரங்கள் எல்லாம் வச்சு 37,000 இந்த மாநில அரசு வாங்குறதுக்கு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆண்டு முடிவில் இன்னைக்குள்ள கணக்குப்படி, இதுக்கு முன்னாடி கணிச்சபடி அதை தாண்டி போயிட்டு இப்போ இன்னைக்குள்ள கணக்குப்படி இவங்க கணிக்கிறாங்க, கடன் வந்து 834,000 கோடி கடன் வந்து வரும்னு சொல்கிறாங்க. 2024 டிசம்பர் 31 வரும்போது இன்னைக்குள்ள நிலவரப்படி கணிப்பில் அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க, அதில் 834,000 கோடி கடன் தமிழக அரசு வரும்னு. இந்த இடத்துல நீங்கள் ஒன்று சின்ன விஷயத்த நினைவூட்டணும், ஒரு ரெண்டு இது அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து மாநில தலைவராக பாஜக வந்து புதுசில் வந்து கொஞ்ச நாளைக்கு இடையில அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருப்பார், கொஞ்சம் திருப்பி பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் அவர் சொல்லியிருப்பார், இப்படியே கடன் வாங்கிட்டு போனாங்கன்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமைக்கு தமிழக அரசு தள்ளப்படும்னு சொன்னார், திவால் ஆகும்னு சொன்னார். பஞ்சாப் திவால் ஆகக்கூடிய லெவலுக்கு போச்சு, ஆனால் நிற்கிது, ஆனால் தமிழகம் திவால் ஆகிடும். இந்த போற போக்காக தான் நான் சொல்றேன், 834,000 கோடி 2024 அப்ப 2020 அப்படின்னு நீங்க பாருங்க, 2021 தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஒரு 3 வருஷம் முடிஞ்ச நிலைமையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,70,000 கோடி கடன் வந்து 834,000 கோடியா மாறுது அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு பாருங்க, கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி அளவுக்கு தோராயமா மாறுது, கூடுது அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரே வருஷத்துல 2 லட்சம் கோடி கூடிடும்.
அப்போ எப்படி நீங்க சம்பளம், இப்பவுமே சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு நெருங்கிட்டாங்க கிட்ட. இன்னும் ஒரு வருஷம்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இன்னும் ஒரு வருஷம் நீடுச்சுன்னா அரசு ஊழியர்கள் சம்பளம் கொடுக்க முடியாது. இதான் கரெக்டாக சொன்னார் அண்ணாமலை. இந்த மாதிரி தான் இவங்களுடைய நிலவரம் இருக்கு அப்படி சொன்னாரு. அதே லெவலில் தான் போகும். நம்பர் ஒன் எதுல, இதுல தான் நம்பர் ஒன், இந்தியாவிலேயே நம்பர் ஒன். இந்தியாவில் வந்து மக்கள் தொகையில் அதிகமான மாநிலம்னு எடுத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். 20 கோடி மக்கள் தொகைக்கு மேலே இருக்காங்க, 21 கோடியே இது வருது அங்கே. இங்கே நம்ம 7 கோடி தான். இப்போ கரெக்டாக நம்ம நம்மளுடைய மக்கள் தொகையிலேருந்து 3 மடங்கு அங்கே. ஆனால் நாம வந்து கடன் வாங்குறதுல இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னா இருக்கும். இல்லை, 2 மாநிலத்துக்கான வளர்ச்சிங்கிறது நம்ம அதை கம்பேர் பண்ணி, என்ன வளர்ச்சி இருக்கு? வளர்ச்சியில நம்ம மகாராஷ்டிரா தான் மேல இருக்கு. நம்ம எங்க வளர்ந்துருக்கோம்? நம்ம வளரலையே. நம்ம வாயில தான் வட சுட்டுட்டு இருக்காங்க இவங்க. வளர்ச்சிம்பாங்க, அப்புறம் கல்வியில வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. கல்வி நிறுவனங்கள்லாம் யாரு இங்கே இருக்கு? அரசாங்கத்துல படிக்கக்கூடிய, அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறவனுடைய லட்சணம் இருக்கு. பெரும்பாலும் படிக்கிறது ஏழைப்பாளைகள், அரசாங்க பள்ளிக்கூடம் அங்க என்ன லட்சணத்துல இருக்கு? கல்வியை பிரிச்சு பங்கு வச்சுல வச்சிருக்க. கோடீஸ்வரனுக்கு ஒரு கல்வி, ஏழைகளுக்கு ஒரு கல்வி, நடுத்தரவனுக்கு ஒரு கல்வி. இதெல்லாம் எந்த மாநிலத்துல அதிகமா நடக்கு? இந்தியாவில இருக்கதே தப்பு தான் என்ன கேட்டா? இல்லைன்னு நான் சொல்லலை, எல்லா இடமும் இருக்கு, அங்க அதிகமா இருக்கு. இங்கேதான் உச்சப்பட்ட உச்சகட்டத்தில் இருக்கு. 4 வகையான கல்வி திட்டமும் இங்கேதான் நடைமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க.